குறள் எண் ஒன்பது கோளில் என் குணத்தான் தாளை வணங்கா தலை பரிமேலழகர் உரை கோளில் பொறியின் குணமில தத்தமக்கு ஏற்ற புலன்களை கொள்கையில்லாத பொறிகள் போல பயன்படுதலை உடைய அல்ல எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என் வகைப்பட்ட குணங்களை உடையானது தாள்களை வணங்காத தலைகள் உரை விளக்கம் என் குணங்களாவன தன்வயத்தனாதல் தூய உடம்பினனாதல் இயற்கை உணர்வினனாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் பேரருளுடைமை முடிவில் ஆற்றலுடைமை வரம்பில் இன்பமுடைமை என இவை இவ்வாறு சைவ ஆகமத்து கூறப்பட்டது அனிமாவை முதலாக உடையன எனவும் கடையிலா அறிவை முதலாக உடையன எனவும் உரைப்பாரும் உலர் காணாத கண் முதலியன போல வணங்காத தலைகள் பயனில என தலைமேல் வைத்து கூறினார் கூறினாரேனும் இனம் பற்றி வாழ்த்தாத நாக்களும் அவ்வாறே பயனில என்பதும் கொள்க இவை மூன்று பாட்டானும் அவனை நினைத்தலும் வாழ்த்தலும் வணங்கலும் செய்யா வழிபடும் குற்றம் கூறப்பட்டது